ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாக் தாங்க. மோட்டோ விலாக் எங்கேருந்துன்னா நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து திருவண்ணாமலைக்கு நம்ம பைக்கிலே போக போகிறோம். போகிற வழி ஃபுல்லாக என்னென்ன ஊர் இருக்குது, அந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸான ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு நம்ம ரிவ்யூ சொல்ல போகிறோம். இது வந்து அந்த சைடில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வீடியோவும் புது புது கண்டென்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்மளால் நம்ம போட்டுக்க மாட்டோம், புதுசாக ட்ரை பண்ண போதும். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். ஏன்னா என்னோடய சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வர வச்சது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லா ஷேர் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, அதுவும் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தனியாகவே என்கிட்ட கேட்குறாங்க, இங்கே எப்போ நீங்கள் சேனலில் உங்கள் வீடியோ போடுவீங்கன்னு. என்னால் கொஞ்சம் வீடியோ போட முடியல, ஏன்னா என்ன ரீசன்னா சேனலுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அதனால் வந்து எந்த வீடியோ போடலும் வியூஸ் போகல, அதனால் என்னால் எதுவும் போடவும் முடியல. இதுக்கப்புறம் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோ போட்டு நீங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கைஸ். கோப்ரோ நல்லதா இல்லை ஆக்ஷன் கேமரா சமைத்து வாங்கலாமான்னு பார்க்கலாம். மக்களே, நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டோல்கேட்டில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக 100 கிலோமீட்டருங்க திருவண்ணாமலைக்கு. என் கூட வர மற்ற ரைடர்ஸ் எல்லாம் இன்டர்வ் பண்ணுறேன். சுந்தர் ரொம்ப சிரிப்பாக இருக்காரு, சந்தோஷமாக இருக்காரு, காதல் வாழ்க்கை நிறையா இருக்கு இவருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி. இவன் ஷேக்கு, இவனை எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, இவனை தெரியும், நம்மளோட கேமராமேன். ராஜன் காலத்துல இருந்து இவதான் எங்களுக்கு காட் ஃபாதர். சந்தோஷ், இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சந்தோஷ், இந்த ரைடு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு த்ரில்லான ரைடு, அவ்வளவுதான். நாங்க ரைட் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரே ஃபன்னா இருக்கும். எங்க கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. மச்சான், நீ ஏதோ சொல்லு மச்சான் சேனலுக்கு. எல்லாமே பண்ணிடுங்க. வந்து நம்ம ஸ்பெண்டர் தாங்க கிளம்புறோம், 100 cc நாங்கள் போகிறோம். இப்படியே பார்த்தாங்க, சார்ஜெலாம் போட மாட்டியா? வந்துட்டானுங்க, கிளம்புறோம். நம்ம வண்டியை நம்ம ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ரைடுக்குன்னு, அப்படி தான் சொல்லணும். அதெல்லாம் பண்ணுறது மக்களே, ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது, ஏதோ ஊட்டியில் பைக் ஓட்டுற மாதிரியே இருக்குது, நம்ம பாண்டிச்சேரி மாதிரியே இல்லை. செம்ம ஒரு வெதருங்க, நல்லா இருக்கு. இவனோட டொப்பி எல்லாம் வந்து போச்சு, வந்த வேகத்துல தொப்பி பறந்து போய் பாதிலே நின்றுங்க. ஃபுல்லா நம்ம இப்ப ஊட்டியில டிரைவ் பண்ற மாதிரியே இருக்குங்க. இருக்கு மக்களே, இந்த நேரத்தில் நான் ஒன்று பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இது ஒரு நல்ல நிலைமைக்கு வர போட் பண்ணலான்னு நினச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் ஆரம்பிக்க காரணம், நான் அந்த மோட்டோ விலாகிங் கண்டென்ட் எடுக்க காரணம், எல்லாத்துக்குமே வந்து நம்ம சரியான தாங்க, அவர் தாங்க என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷனு. நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லடாக் வீடியோ பார்த்தேன், இங்கிலீஷில் போட்டிருந்தார். அப்போ தான் அந்த மனுஷன் என்னம்மா போட்டிருந்தார், அப்போவே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட ஒரு ஆக்சசரி செஞ்சு போட்டிருந்தாருங்க. அதெல்லாம் சும்மாவே கிடையாது, அவர் இல்லைனா நீ தமிழ் மோட்டோ விலாக் கம்யூனிட்டியே கிடையாது.
ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளோ டெடிக்கேஷனாக வேறு லெவலில் பண்ணுறாங்க. இப்போ வேர்ல்டு ரைடு கூட பார்த்தீங்கன்னா ட்ரோனை பைக்கில் போயே கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல. தமிழ் மோட்டோ விளையாட்டுக்கு காட் ஃபாதர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியா நல்லா அவர் தான் எங்களோட ஃபுல் இன்ஸ்பிரேஷனு, எங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் அவருக்கு தான். மறக்காமல் அவருக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. திண்டிவனம் வந்துட்டோம், திண்டிவனத்தில் மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுங்க. இது வந்து நார்மலாக ஒரு 10 மணிக்கு மேலே வந்தோம்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். நம்ம நேரம் க்ரௌடே இல்லை, சுத்தமாக ஃப்ரீயாக போயிட்டு இருக்கோம். மார்க்கெட் பார்க்க எல்லா காலையிலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு பல பல பறவை போயிட்டு இருக்கு. ஆ நொட்டுனார் இவர், போய் காய்கறி கடையில் போய் தக்காளி வாங்கிட்டு அப்பா. நம்ம ஆளுங்க நம்ம கோசம் வெயிட் பண்ணிடுறாங்க. நம்ம கேமராலாம் செட் பண்ணிட்டு வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வாங்க, இன்னும் இங்கேருந்து வந்து ஒரு 70 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். அதோண்டு போயிட்டே இருக்கோம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஓட்டிங் இருக்கோம். எப்பயுமே வந்தால் வந்து லெஃப்ட் எடுங்க, லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா 1 way மாதிரி நினைக்கிறாரு. ஆமாம், 1 way தாங்க, கரெக்டாக தாங்க சொல்லிக்கிறேன். நம்ம எது லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திரும்பி வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம செஞ்சி ரோடு இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து செஞ்சிக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. போகிற வழியில் வாங்க செஞ்சி கோட்டை, நம்ம அந்த பழமையான இடத்தெல்லாம் பார்க்கலாம். மக்களே இப்ப கரெக்டா நம்ம வந்து திண்டிவனத்துல இருக்கோங்க. திண்டிவனத்துல பாண்டியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருப்போம். மணி கரெக்டா 6:40 ஆகுது. நல்ல ஒரு வைட்னே சொல்லலாங்க, நல்லா கூலிங்கா சில்லிங்கா இருந்துச்சு. நல்லா சரியான ஒரு வைப்பு நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம பசங்க நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா பேசணும் ஜாலியா வந்தோம். இங்க இருந்து கரெக்டா வந்து ஒரு 30 கிலோமீட்டரில் செஞ்சிங்க, செஞ்சிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர், அப்போ எப்படியும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 கிலோமீட்டர் இருப்போம். காலையில் போய் சாமி பார்க்கலான்றது தான் பிளானு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பிட்லான்னு வந்துருக்கோம். இந்த ஹோட்டலில் வந்தீங்கன்னா ஹைஜீனிக்காகவும் இருக்கும், பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். நல்லா இருக்குங்க, வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் இல்லை, அங்கெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறது தாங்க. சார்ஜ் போட நம்ம பேக்கில் வச்சா ஆண்டவர் சாக்லேட் காஃபி வேணும். நாலு டீ ஒரு பஜ்ஜி வேணுமா? ஐ உண்மையா உனக்கு அதான் வேணுமாடா. ஷேக் வந்தீங்கடா வேணும். ஆ ரெண்டு டீயா உனக்கு? இவ்வளோ ஒயிட்டு இதுக்கு சாப்பாடு ஐட்டம். அந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸு எல்லா ஃபுட்டுமே இங்கே கிடைக்கும். ஆலிக்ஸ் குடிக்கணும், எல்லாமே டீலாம் குடிச்சாச்சு, ஆலிக்ஸும் குடிச்சோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரியே கடை நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வரவங்களாம் இங்கே தான் குடிக்கிறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த இடம் நல்லாயிருக்கும். என்எஸ்எஃப் ஹோட்டலுங்க, கரெக்டாக திண்டிவனத்துலேருந்து செஞ்சு போகிற வழியில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா எங்களையும் ஒரு ஸ்னாப் பைத்தியம் இருக்கும் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்து, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு அந்த ஸ்னாப் பைத்தியம் தான் இது. நல்லா இருக்குல்ல ஸ்னாப் பைத்தியத்தை பாருங்க. டீயை ஃபோட்டோ எடுத்துனுங்கண்ணா, டீயை ஃபோட்டோ எடுத்துனாடா பண்ணுவீங்க. திண்டிவனத்துல டீ குடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி இது பார்த்தீங்களா வியூ. இதுக்காக தான் நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அப்படி இந்த சைடு பாருங்க, இந்த சைடு வந்து ஒரு மலை, நம்ம செல்லாக்குட்டி. மக்களே இப்போ கரெக்டாக நம்ம செஞ்சியில் இருந்தோம், செஞ்சி வந்துட்டோம், மெதுவாக தான் ஓட்டிகிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சியில் இதுதான் மெயினான இடம். இங்கே சைடில் வந்து ரைட் சைடில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது.
நம்ம இன்னும் இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு போனோங்க திருவண்ணாமலைக்கு. போன வயல ஒரு பாதஸ்ட் கவுடு வருங்க, ஆகவே செம்மையா இருக்கும். அது முன்னாடி பஸ் ஏற்றி ரைட் சைட்ல வந்து பாதஸ்ட் வச்சாங்க. 360 டிகிரி விஷன் இருக்கு, எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு போவாரு. செஞ்சி கோட்டை தெளிவா தெரியுங்க, ராஜா கோட்டையும் சரி ராணி கோட்டையும் சரி ரொம்ப தெளிவாவே தெரியும். ஒரு நாள் வந்து அதை மட்டுமே வந்து தனியா பிளாக் எடுத்துருக்காங்க. பஸ் பஸ்ல ஏத்தி டிரான்ஸ்போர்ட் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மக்களே என்னதான் புது புதுசா யூடியூபர்ஸ் வந்திருந்தாலும் பைக்கர்ஸ் வந்திருந்தாலும் எங்க சப்போர்ட் என்னைக்குமே வந்து சரியானது தாங்க. ஏன்னா அவரை பார்த்துதான் நாங்க வளர்ந்தோம். ஒவ்வொரு வீடியோவும் சரி, அவர் எப்படி பண்றாரு, அவரோட வேக ஆஃப் அப்ரோச்சிங் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ரைட் பண்ணுறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு ரைட் பண்ணுறாரு, எல்லாமே நாங்கள் வந்து அவரை பார்த்து தாங்க கற்றுக்கோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோங்க, இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான். கடைசியாக வச்சு பீதி பீதினு பிரிச்சுட்டு வந்துட்டோம். பசங்களாம் அங்கே நிற்கிறானுங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு நிற்கிறோம். ஆனால் செம்ம ரைடுங்க, சான்ஸே இல்லை. ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் ரைடு தாங்க செம்மையாக இருக்கும். இது உடனே பிளான் போட்டு நாங்கள் வந்தோம், உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இன்னும் 20 கிலோமீட்டர் தான், கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். ஆ சந்தோஷ் தகப்பா, எப்போ தான் இருந்துச்சு? ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்பு? இல்லை வந்த வரைக்கும் எப்படி தான் இருந்துச்சு? ரெண்டு மாதத்துக்கு போக மாட்டேன். ஆ 3 நேரம் ஆயிடுச்சு. ஆ நீ எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. வந்ததோட நான் வேலைக்கு போக பார்த்தேன், நீங்கள் வேலையை கெடுத்துட்டீங்க. எங்கடா மச்சா சுந்தர, நீ சொல்லுங்க காதல் தோல்வி எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்பு? நீ தான் ரொம்ப துடிச்சுன்னு திருவண்ணாமலை போலாண்டா அப்படின்ட்டு. நல்லாதான் போகுது, உண்மையிலுமே நல்லாதான் போகுது. கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. மொக்க காமெடி பண்றாங்க. ஐசிமா நல்லா போகுதுன்னா வாழைப்பழம் சாப்பிடாம தனிக்கு நீ வாழைப்பழம் சாப்பிடுவியா? சரிங்க ஐஸ், போய் திருவண்ணாமலையில கண்டினியூ பண்றோம். பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்தாச்சுங்க. வந்தா ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பாத்தனா மலையே தெரியல, ஃபுல்லா வந்து பனி மறைச்சிருக்குது, ஃபுல்லா பாகிஷா இருக்குது. திருவண்ணாமலை கோயில் நகரம் தங்களை அன்புடன் மலையேற்று பைனலா திருவண்ணாமலை வந்துட்டாங்க. மலையே தெரியல பாருங்க, ஃபுல்லா மறைச்சிட்டு இருக்க காகமூட்டத்துல. அது கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் தெரியுது, ஃபுல்லா மேகத்துல கவர் ஆயிருக்கு மலையே.
கட்டி பார்க்கிங் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போறதுதான் வேலையை. கோயிலுடைய சூப்பராக தான் நாகத்தான் சாம்பாக்க